வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது வெள்ளம் பச்சரிசிலாம் சேர்த்து ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ பச்சரிசி மாவு, 1/4 கிலோ வெல்லம், கொஞ்சம் உப்பு, சுக்குப்பொடி, ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 தேங்காய் பத்தையும் இது மாதிரி பொடியாக நறுக்கி இது மாதிரி வச்சுக்கணும், இல்லைன்னா துருவி கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் 50 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதை இப்போ நம்ம லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அந்த மாவு கூட சேர்த்து பிணைஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை வறுக்கலாம். லேசாக பொன்னிறமாக வறுத்தா போதும், ரொம்ப சிவக்காக வறுக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும், அப்போதான் அந்த வறுத்து அந்த ஊறி போய் நல்லா சுவையை கொடுக்கும். லேசாக வறுத்துக்கணும், வறுத்துட்டு ஊற வைக்கணும். இந்த கொழுக்கட்டை மாவை பனை ஓலையில் வச்சு கூட செய்யலாம், நம்ம இப்போ இட்லி பானையில் தான் வச்சு செய்ய போகிறோம். லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கொஞ்சம் டீ பண்ணி லேசாக இப்போ லேசாக வறுபட்டுருச்சு, நம்ம இதை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பில் அதே வச்சு நம்ம இப்போ வெள்ளத்தை காய்ச்ச போகிறோம். வெள்ளத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் கிலோ மாவு எடுத்திருக்கோம், அதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெள்ளம் உப்பு நல்லா வெள்ளம் சுண்டி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஏலக்காவும் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் எதுவும் இல்லை, அதனால நான் இப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்படியே மாவு போட்டு நான் கிண்டிடுவேன். சில வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கிட்டு திருப்பியும் இதே பாத்திரத்தில் வச்சு இப்படி கிண்டணும். வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. நம்ம இப்ப இந்த தேங்காய், ஏலக்காய், சுக்கு பொடி இதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்ப இந்த மாவையும் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு அப்படியே கிண்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இப்போ சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா
கொஞ்சம் கெட்டியா இருக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிடிச்சிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த பருப்பும் அதுக்குள்ளே ஊறிடும். நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ அந்த மாவு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. மாவு ஆறிடுச்சு. இந்த ஊற வச்ச பருப்பும் கொஞ்சம் ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். அப்படியே எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. அப்படியே தெளிச்சு தெளிச்சு பிணைங்க. ரொம்ப அப்படியே ஊற்றிடாதீங்க. அதுதான் வெள்ளம் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் மட்டும் வச்சேன். நிறைய தண்ணி வச்சா அப்புறம் மாவு போட்டதுக்கப்புறம் தண்ணியாக இருந்ததுன்னா அப்புறம் நம்ம பிணையதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொழுக்கட்டை வராது அப்புறம். அதனால் இப்படி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இந்த மாவை அப்படியே பனை ஓலையில் வச்சு மடித்து வச்சும் வேக வைக்கலாம். இட்லி பானையில் வச்சும் வேக வைக்கலாம். குக்கர்லையும் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு வேக வைக்கலாம். மூணு வகையாக வேக வைக்கலாம். கூட கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். மாவு இப்போ கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்க இப்போ நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வருது. நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அச்சில் கூட வச்சுக்கலாம். இப்படி அச்சு இல்லாதவங்க இப்படி கையில் அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். சோமாஸ் மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். சோமாஸ் சேப்பு இட்லி பானையில் இட்லி பானையில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டை இதை அப்படி வைக்கிறோம். எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கிறோம். எல்லாத்தையும் அப்படி மேலே மேலே பிடிச்சி வைக்கிங்க. இப்படி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இப்போ எல்லாம் வச்சாச்சு, அது மூடிடலாம், வேகட்டும். A few moments later. இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். ஸ்பூனை இப்படி நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இப்போ இப்படி திறந்து இப்படி பார்க்கணும். இப்படி குத்தி பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது இது வெந்துருச்சுன்னா, வெந்துருச்சுன்னா எப்படி பார்க்குறதுன்னா, இந்த இப்படி மாவை இப்படி எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு வந்து அப்படியே உதிர்ந்துருச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த வர விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.